அன்பு மகர ராசினியர்களே வணக்கம் மகர ராசினியர்களை பொறுத்தவரையில் இந்த ஜூலை மாதம் ஜூலை மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆடி மாத ஆடி மாதத்தினுடைய இரண்டாம் பாதி ஆடி மாதத்தினுடைய முதல் பாதி ராசி அதிபதியாகிய சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்று ராசியில் அமர்ந்து மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவான் தைரியஸ்தானத்தில் அமர்ந்து ஆறாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் ராகு பகவான் புத பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றும் அதே நேரத்தில் அவர் கேதுவுடன் இணைந்து இருக்க இந்த மாதம் பிறக்கிறது அப்போ ஆடி மாதம்னு வரும்பொழுது சூரிய பகவான் ஏழாம் இடத்திற்கு வந்து விடுவார் இப்போ இந்த மாதத்தில் அவ்வளவு சாதகமான மாதம் இல்லை சிக்கல்கள் அதே நேரத்தில் மனக்குழப்பங்கள் இருக்கும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் நீங்கள் க கண்டிப்பாக கவனம் செலுத்தாவிட்டால் நீங்கள் சிக்கல்களையும் மன சமாதானம் இல்லாமல் இருப்பீர்கள் குடும்பத்தில் அமைதி எடுத்துகிட்டு வர குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அமைதி இருக்கும் பணப்புழக்கம் இருக்கும் அதில் பிரச்சனைகள் இல்லை ஆனால் சகோதர சகோதரிகளிடத்தில் கவனமாக இருங்கள் வம்பு வழக்குகளை சந்திக்க நேரிடும் வண்டி ஓட்டும்போது கண்டிப்பாக கவனம் தேவை அம்மாவினுடைய உடல்நிலையில் உடல் நிலையில் கவனத்தை செலுத்துங்கள் அவங்க உடம்பு சரியில்லையா கொஞ்சம் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க கரெக்டாக ரெகுலரான மெடிசன்ஸ் கொடுங்க அவங்களை கொஞ்சம் அக்கறையுடன் பார்த்து கொள்ளுங்கள் இது ரொம்ப முக்கியம் சனீஸ்வர பகவானுக்கு அவங்க அம்மா சாயாதேவி மேலே ரொம்ப அக்கறை இருக்கு ஏன்னா அவர் ஒரு கர்மகாரர் நாம் செய்கின்ற கர்மாக்களை கரெக்டாக செய்யணும் அப்போ தான் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏட்டிக்கு போட்டியான சில மனோபாவங்கள் உங்களுக்கு இருக்கும் அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க எல்லா விஷயங்களிலும் நீங்கள் வந்து உடம்பு பிடியாக இருக்காதிங்க நாம் செய்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு அது அந்த அதுலேயே இருக்கிறீங்க ஸ்டபனாக இருக்கீங்க அந்த ஸ்டபன்லேருந்து கொஞ்சம் வெளியிலே வாங்க ஆரோக்கிய விஷயத்தை கொஞ்சம் கண்டிப்பாக கவனம் செலுத்துங்கள் வேலை செய்கின்ற இடத்தில் மேல் அதிகாரிகளிடத்தில் கொஞ்சம் பணிவாக நடந்துக்கோங்க எதிர்த்து பேசுவது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா இல்லாட்டி சிக்கல்களை சந்திப்பீர்கள் வேலை விஷயத்திலும் அதே நேரத்தில் தொழில் விஷயத்திலும் நல்ல வாய்ப்புகளை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் அதனால தான் கொஞ்சம் கௌரவம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது குழந்தைகள் மூலமாக சின்ன சின்ன செலவுகள் இருக்கும் கவலைப்படாதீங்க உடல் ஆரோக்கியத்தில் அப்பாவுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அது ஒரு நல்ல விஷயம் மாணவர்களை பொறுத்த வரையில் பெரியவங்க கிட்டக்க மரியாதையோடு நடந்துக்கணும் அவங்க சொல்லி கொடுக்குற பாடத்தை கவனமாக படிக்க வேண்டும் கவனம் சிதறுவதனால் அந்த ஒரு 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 கவனம் சிதறுவதனால் நீங்கள் நல்ல மார்க் எடுக்க முடியாமல் போகும் பெரியவங்க கிட்டக்கு கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கோங்க நீங்கள் செய்ய வேண்டிய சின்ன சின்ன பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும் பொழுது முக்கியமாக செவ்வாய் பகவானுக்கு ஒரு ஹோமம் பூஜை செய்கிறது அதே நேரத்தில் குரு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் ஒரு ஹோமம் செய்வது இந்த இதுபோல் செய்வது உங்களுக்கு நல்லது அதே நேரத்தில் கொஞ்சம் ஏழைகளுக்கும் அதே நேரத்தில் ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு தருவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கதவை தட்டும் நன்றி வணக்கம்